அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம்ண்ண. வணக்கம் சார், சொல்லுங்கள். காந்தி மார்க்கெட்டில் இருந்து விகேபிஆர் ஆனந்தராஜ். இன்று வெங்காய நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரத்தை பொறுத்தமட்டில் இன்று வரத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கம்போல் ஒரு சீராகவே இருந்தது. 100%க்கு 50% தான் பார்த்திங்கன்னா வரத்து இருந்தது. விலைவாசி பொறுத்தமட்டில் பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா ஏற்ற இறக்கம் காணப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வரத்து வந்து முழுவதுமாக எல்லாமே நாட்டுக்காய் தான். நாட்டுக்காய்னு வரத்து சுத்தமாக இல்லை, எல்லாமே எடுத்து புது பழசு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் 10 நாள் ஆன காய், 1 மாதம் ஆன காய் பார்த்திங்கன்னா வரத்து சற்று கொஞ்சம் வந்து அதிகமாக வந்தது. விலைவாசி பொறுத்தமட்டில் அதிகப்படியான நம்பர் 1 ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 45 ரூபா, நேற்றோட இன்று வந்து கிட்டத்தட்ட 5 ரூபா அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ 45 ரூபா நம்பர் 1 குவாலிட்டி. அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய் 45 போயிருக்கு. 30 ரூபா கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் பார்த்திங்கன்னா ஐட்டம் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் வரது மிகப்பெரிய விஷயம். அது 35லேருந்து 45 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இன்று வந்து கடந்த 1 வார காலத்தை விட இன்று வந்து ஒப்பிடும்பொழுது 5 ரூபா ரேட்டு அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகள் மத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி. ப்ளஸ் வந்து வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா சற்று குறைவாக தான் வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசியில் மாற்றம் காணப்பட்டிருக்கு. இன்னும் ஏற்றம் காணப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நாளை வந்து வழக்கம் நம்ம உடஞ்சிருக்கிற வார விடுமுறை சனிக்கிழமை. ஸோ அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் சந்தை, அதை பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து வர்றது குறைவாகவே போய்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை வியாபாரி கடை வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்கள் குறைவாக தான் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு விலைவாசி ஏறும்பொழுது வந்து கடை வியாபாரி சில்லறை வியாபாரி வண்டி வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விலை சூட்டபிள் ஆகிறதுனால வந்து கம்மியாக தான் வர்றாங்க. வெளி மாநிலத்து கேரளா மாநிலத்து வியாபாரிகள் உள் மாவட்ட வியாபாரிகள் அதிக அளவில் வந்துட்டுருக்காங்க. வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சிஸ்டம் வழக்கம் போல் வண்டி வியாபாரி கடை வியாபாரி சில்லறை வியாபாரிலாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெளி மாநிலம் உள் மாவட்டத்துலாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே லோட் பண்ணி ஒரு இதாக பார்த்திங்கன்னா லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வழக்கம் போல் நம்ம ஒட்டஞ்சிதர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 60 வகையான காய்கறிகள் இருக்குது. விலை பேக்கிங் எல்லா டீட்டும் இருக்கும். மேலும் நம்ம உங்களுக்கு தகவல் அறிய கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்ம வெப்சைட்டில், அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களுமே நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்த காய்கறியுடைய குறைந்தபட்ச விலை என்னவாக இருக்கும்? குறைந்தபட்ச நான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, அது வந்து ரொம்ப ரேர். 100%க்கு 10% கூட குறையும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 35 ரூபாயிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா விலை ஸ்டார்ட் ஆகுது. 32-33 ஒரு சில ஐட்டங்கள் வந்து விலை தீர்ந்தது. அதிகமான விலை தீர்ந்த 180% பார்த்தீங்கன்னா 35லேருந்து 45 வரைக்கும், 45 கண்டிஷன் 2-3 ஐட்டம் தீர்ந்தது. ரிமைனிங் எல்லாமே 42-43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக ஐட்டங்கள் தீர்ந்தது. ஸோ இன்னும் 4 நாள் வந்து அதிக விலை ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.